ஃப்ரெண்ட்ஸ், தற்போது தமிழகத்தில் பரபரப்பாக கொடநாடு விவகாரம் குறித்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் சம்பந்தப்பட்டுள்ள குற்றவாளிகள் எடப்பாடியும் சசிகலாவையும் விசாரிக்க வேண்டும் என்று இரு தினங்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அப்போது சசிகலாவும் நான் எடப்பாடிக்கு எதிராக எங்கு வேண்டுமானாலும் சாட்சி சொல்ல தயார் என்று கூறியதாக அவருக்கு நெருங்கிய வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் இந்த கொடநாடு விவகாரத்தில் சசிகலா வாய் திறந்தால் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. ஏனென்றால் மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு பிறகு அதிமுகவின் அடுத்த முகமாக பார்க்கப்படுவது சசிகலா தான். எனவே அந்த கொடநாடு பங்களாவில் என்ன இருந்தது, என்ன கொள்ளையடிக்கப்பட்டது, எதற்காக இந்த சம்பவம் நடைபெற்றது என்றெல்லாம் நிச்சயம் சசிகலாவிற்கு தெரியும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. அதனால் சசிகலா இந்த வழக்கில் கொண்டுவரப்பட்டார். நிச்சயம் பல அவர்கள் வாய் திறந்தால் பல பூதாகரமான விஷயங்கள் வெளிவரும் என்றும் அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது அதிரடியாக வெளியாகிக் கொண்டிருக்கக்கூடிய தகவல் என்னவென்றால், சசிகலாவின் அரசியல் எதிர்காலத்தை தடை செய்யும் நோக்கத்தில் ஓபிஎஸ்இபிஎஸ் டெல்லியிடம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சசிகலா பெங்களூர் சிறையில் சலுகைகள் அனுபவித்தார்கள், அதற்காக 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தார்கள் என்ற வழக்கு தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்பது நமக்கு தெரியும். இந்த நிலையில் இந்த நிலையில் சசிகலாவிற்கு ஆபத்து இல்லை என்றும் அவருடைய வழக்கறிஞர்கள் கூறுகின்றார்கள். இதன் உண்மைத்தன்மை என்னவென்றால், அவர் சசிகலா அவர்கள் சொகுசு அனுபவத்திற்காக 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தார்கள் என்று கூறப்படக்கூடிய இந்த வழக்கு, சசிகலா சிறையில் இருக்கும் போது அவர்கள் பணம் எப்படி கொடுத்திருக்க முடியும், அவருக்கு எப்படி அந்த பணம் கிடைத்திருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. தற்போது அந்த பணம் தந்தவர்கள் என்றால் அது 3வது நபர் மூலமாக தான் அந்த பணம் தந்திருக்க முடியும். அப்படியானால் அந்த 3வது நபர்கள் யார் என்ற பல கேள்விகள் எழுந்திருப்பதால் இதற்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னா, ஜெயிலுக்குள் இருக்கும் ஒரு நபரால் எப்படி பணம் ஏற்பாடு செய்து தந்திருக்க முடியும் என்று பல கேள்விகள் எழுந்துள்ளன. எனவே இந்த வழக்கின் மூலமாக சசிகலா அவர்களை டெல்லியோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் இபிஎஸ்ஓ எதுவும் செய்துவிட முடியாது என்பது சசிகலாவின் வழக்கறிஞர்கள் ஆணித்தரமாக அதிரடியாகவும் கூறியிருக்கின்றார்கள். பிறகு எதற்காக சசிகலா மீது அந்த அவசரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதற்கான பதில் என்னவென்றால், சசிகலா தற்போது ஸ்டாலினுடன் ஆதரவான மனோநிலையில் செயல்படுகிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த நிலையில் சசிகலாவை பொறுத்தவரை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய காலத்தில் அதிமுக எந்த நிலையில் இருந்ததோ அப்படி அந்த கட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற முடிவில் தற்போது இருப்பதால் இந்த கட்சியில் தற்போது உள்ள பல சுயநலவாதிகள் இந்த கட்சியை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும், அது ஸ்டாலினுடன் கைகோர்த்தால்தான் சசிகலாவில் நடக்கும் என்று சசிகலா புரிந்து கொண்டது தற்போது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஸ்டாலினை பொறுத்தவரை தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த விசாரணை, அதனுடைய உண்மை நிலை தெரிய வர வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஆக மொத்தத்தில் இருவருடைய நோக்கமும் ஒரே மைய புள்ளியில் சந்திப்பதால் தற்போது இவர்களுடைய இந்த செயல்பாடு உடைக்கவே டெல்லி அவசரமாக இந்த வழக்கு சம்பந்தமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு உள்ளது என்று கூறப்படுகிறது. ஆனால் இதுவெல்லாம் வைத்து சசிகலாவிற்கு எந்த விதத்திலும் தடை போட்டுவிட முடியாது என்கின்றனர் விபரம் அறிந்தவர்கள். நிச்சயம் அதிமுகவில் அடுத்து மிகப்பெரும் ஒரு தலைவராக சசிகலா வந்து பொறுப்பேற்பார். அது இன்னும் ஒரு சில தினங்களிலேயே அதுக்குண்டான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். காரணம், தற்போது திமுக தலைவர் கையில் எடுத்துள்ள இந்த கொடநாடு வழக்கு மொத்த அதிமுகவில் உள்ள அதாவது தலைவர்கள் முதல் பல ஊழல் செய்தவர்கள் வரை என்று மொத்த அதிமுக கூடாரமும் அதற்குண்டான தண்டனை பெறக்கூடிய நாட்கள் இன்னும் சில தினங்களில் அதாவது ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே கொலை கிரிமினல் ஊழல் என்று பல விளக்குகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய பெருந்தலைகள் எல்லாம் இனி வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே சசிகலா அவர்கள் நிச்சயம் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்பார். அது யாராலும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக போகிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் ஓபிஎஸ் இபிஎஸ் அவசரமாக இந்த ஏதாவது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறனால டெல்லியினுடைய உதவியோடு இந்த அதாவது சிறையில் சொகுசு அனுபவிச்சாங்க, 2 கோடி ரூபா அவங்க வந்து லஞ்சம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வழக்கெல்லாம் கொண்டு சசிகலா அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்று தெல்ல தெளிவாக சசிகலாவுடைய வழக்கறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஆனால் மொத்த ஆபத்தும் தற்போது எடப்பாடி தலையில் வந்து இறங்கி இருப்பது தான் குறிப்பிடத்தக்கது என்று கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்து உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.